வெல்கம் டு லக்ஷணிகா கிச்சன். இந்த வீடியோவில் மட்டன் சேமியா பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 2 கப் சேமியா எடுத்திருக்கேன். அது கூடவே 2-3 பீஸ் மட்டன் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் மட்டன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சோம்பு, பட்டை கிராம்பு, பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், உப்புத்தூள் 1/2 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயம் 1, தக்காளி, முந்திரி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இது கூடவே நெய், உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கடாய் சூடானதும் அதில் 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது கூட தாளிக்க சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது கூட 1 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. கூடவே 1 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. வதங்கினதும் இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. மட்டன் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணல, ஸோ இதிலே தான் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். இது கூடவே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 1/4 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த தூள்லாம் இல்லைன்னா 1 ஸ்பூன் நீங்கள் பிரியாணி மசாலா தூளே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இது கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா மட்டன் குக் பண்ணலாம். குக் ஆனதும் இது கூட 4-5 முந்திரி சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான், விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். இது கூட 2 கப் சேமியாவுக்கு 1/2 கப் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது கூட 1/4 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்ட் கொடுக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். மட்டன் நல்லா குக் ஆயிரும். 3 நிமிஷத்துக்கு நல்லா தண்ணி கொதிக்கட்டும்.
இந்த ஸ்டேஜில் நல்லா மட்டன் குக் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. மட்டன் குக் ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்து ரொம்ப கிளறி விட வேணாம், இல்லைன்னா உடஞ்சிரும். லைட்டாக இந்த மாதிரி தண்ணியில் முழுகிற மாதிரி அமுக்க வச்சுருங்க. லைட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ நல்லா சேர்ந்து எல்லாம் ஒன்றா குக் ஆகி கிடச்சிரும். இந்த மாதிரி குக் ஆனதும் திரும்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வைங்க. அப்போ நல்லா அந்த சூட்லேயே எல்லாமே தண்ணி நல்லா ஃபிட் ஆகி பொல பொலன்னு கிடச்சிரும். இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். தண்ணிலாம் நல்லா சுண்டி பொல பொலன்னு சேமியா நமக்கு கிடச்சிரும். இது மேலே வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்ட்டு. நல்லா பொல பொலன்னு இருக்கும். ஆறுனதும் பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். நமக்கு பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டிஃபனாக சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.